அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு சில வாரங்களாக இயேசுவின் இடத்திலே ஒரு மனுஷன் கேட்டார், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அல்லாட்டி கைலாசத்துக்கு நான் வர, பரலோக ராஜ்யத்துக்கு நான் வர, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இயேசு அவன்கிட்ட சொன்ன காரியம், கட்டளைகளை கை கொள்ளுவாயாக. ஆண்டவர் மோசே என்கிற பக்தனுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். 9 கட்டளைகள் வரைக்கும் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 10வது கட்டளையை நம்ம வாசிக்க போகிறோம். 10வது கட்டளை என்னன்னு பார்க்கலாமா? பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இச்சை என்பது பாவம். பழைய ஏற்பாட்டில் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது செயல்களில் தான் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. ஆனால் இங்கே பிறனுக்குரிய எதையும் மிச்சியாதிருப்பாயாக. இந்த கட்டளை எப்படிப்பட்டது? இது மனதை சார்ந்தது. இது வெளியில் யாருக்கும் தெரியாது, உள்ளே என்ன நடக்குது. ஏன்னா பாவம் வந்து முதல்ல வெளியில் வெளிப்படாது. அது எங்கேருந்து வெளிப்படுது? முதல்ல மனுஷனுக்கு உள்ளாக அந்த எண்ணங்கள் தோன்றுகிறது. அது எங்கே வருகிறது? செயலில் வருகிறது கிடையாது, உங்களுடைய சிந்தனையில் தான் முதல்ல வருது. சிந்தனையில் அதற்கு இடம் கொடுக்கும்போது அது செயல் வடிவம் பெறுகிறது. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார்னா, ஆண்டவர் அதில் சிந்தனை வடிவம் கூட இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் விரும்புகிறார். சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டா சீக்கிரத்தில் அது செயல் வடிவம் பெறும் அப்படின்றத ஆண்டவரும் அறிஞ்சிருக்கிறாரு, நீங்களும் அதை அறிஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம், அவர் உங்களை பரிசுத்தமாக்குகிற தெய்வம், பரிசுத்தமாக்குகிற தெய்வம். பிறனுக்குரிய எதெல்லாம் இச்சிக்கலாம்? அவங்க வச்சிருக்கிற வேலைக்காரர், அவங்க உபயோகப்படுத்துகிற பொருள், அவங்க கணவர், அவங்க மனைவி, எதை எதை வேணாலும் இன்னைக்கு மனுஷன் இச்சையோடு கூட பார்க்கக்கூடிய பார்வை இந்த விழுந்து போன இந்த சரீரத்திற்கு உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, அதிலிருந்து மீட்டு ரட்சிக்க, உன்னை உயர்த்த நான் இந்த உலகத்துக்கு மனு உருவை எடுத்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த இச்சை எதெல்லாம் மனுஷனுக்குள்ளாக பிறப்பிக்கிறது? மற்றவர்களுடைய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்குரிய அவங்க வச்சிருக்கிற அந்த காரியத்தை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது, உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது, தேவ அழகு உங்களுக்குள்ளே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை உங்களால் அனுபவிக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு இந்த மாலை வேளையிலே ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட பேசுகிறார், உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் கொடு, நான் வந்து உனக்குள்ளாக கிரியை செய்கிறதான அந்த இச்சை என்கிற பாவத்தை நான் உன்னை விட்டு எடுத்து போடுகிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாத்தா, 80 வயசான ஒரு தாத்தாட்ட ஒரு வாலிபன் போய் கேட்டானா, ஐயா, எப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு, பாலியலை பற்றியதான தவறான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு போச்சு அப்படின்னு கேட்டான். அந்த தாத்தா சொன்னார், அது போன பிறகு உனக்கு சொல்கிறேன் தம்பி அப்படின்னாரு. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம இடம் கொடுத்தோன்னா இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களை ஆளுகை செய்யும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பாவம் செய்யாத ஆத்துமாவே இந்த உலகத்தில் இல்லை. இந்த பாவத்திலிருந்து மனுஷன் விடுபடுறதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சிந்தினதான அவருடைய பரிசுத்தமான இரத்தம். இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த இச்சை என்கிற இந்த பாவத்தில் நான் மாட்டி சுழன்று கொண்டு இருக்கிறேன், உழன்றுட்டு இருக்கிறேன் என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் கேட்குற இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை பலவந்தப்படுத்த மாட்டார். நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னால்
அவர் உங்களை பலவந்தம் படுத்த மாட்டார். ஆனால் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்கள் பரிசுத்தத்தினால என்னை நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, இந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய ஜெயத்தை அவருடைய பரிசுத்தத்தினால உங்களை மூடிக்கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நேரம் வரைக்கும் இத்தனை வாரங்களாக 10 கட்டளைகளையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில கட்டளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விக்கிரகாராதனை செய்யாதிருப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ தொழுதுகொள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சில பேர் நம்ம யோசிக்கிறோம், இதை கை கொள்ளணும், முடிஞ்சா கை கொள்ளுவோம், கை கொள்ளலைனா என்ன, இஃப் ஐ டோன்ட் ஃபாலோ தீஸ் கமேண்ட்மெண்ட்ஸ் கை கொள்ளலைனா என்ன, போயிட்டு போகுது அப்படின்னு யோசிக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். இந்த கட்டளைகளை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது வந்து ஆலோசனைகள் கிடையாது, இது கட்டளைகள், கை கொள்ளப்பட வேண்டியவைகள். அதுவும் தேவ தயவு இல்லாமல், ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் யாராலையும் இந்த 10 கட்டளைகளை கை கொள்ள முடியாது. யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் இதெல்லாம் கை கொள்ளுவோம்னு சொன்ன ஆட்கள் இந்த கட்டளைகளை கை கொள்ள முடியாமல் தவறி விழுந்தார்கள். அதான் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறதான உண்மை சத்தியம். இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, 10 கட்டளைகளை கொடுத்து இது எல்லாத்தையும் கை கொண்டு ஒன்றில் தவறினாலும் எல்லாத்துலேயும் குற்றவாளியாக இருப்பான். இது என்னங்க, ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க, போலீஸ்கார் உங்களை பிடிக்கிறார், பிடிச்சு கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறீங்க நான் சரியான லெஃப்ட் சைடில் தான் போயிட்டுருக்கிறேன், டிராஃபிக் சிக்னலை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், ஹெல்மெட் போட்டிருக்கிறேன், எல்லாமே இருக்குது, லைசன்ஸ் எங்கன்னு கேட்குறாரு, லைசன்ஸ் மாத்திரம் இல்லை, எல்லாமே இருக்குது, ஒன்று மாத்திரம் இல்லை. அப்படின்னா போலீஸ் அங்கே உங்களை என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணி ஆகணும். அதுதான் சரியான காரியம். டிராஃபிக் ரூல் அப்படின்றது ஒன்று மாத்திரம் இல்லை, அது ஒரு பல மாதிரி ஒரு பேக்கெட், அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கை கொள்ள வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த 10 கட்டளையில் ஏதாவது ஒரு கட்டளை அதை மீறினாலும் பல கட்டளைகளை மீறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு 4வது கட்டளையை மீறுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, நீங்கள் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கீங்க, 3 வாரம் ஆகுது, 4வது வாரம் ஆகுது, 6வது வாரம் ஆகுது, முதல்ல நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பொய் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும், பொய் சொல்ல ஆரம்பிப்பீங்க, அது பரவாயில்லன்னு நினைப்பீங்க, எச்சரிப்பின் வார்த்தை கேட்குற சபையை விட்டு நீங்கள் விலகிட்டீங்க. இப்போ முதல்ல 4வது கற்பனையை தான் மீறினீங்க, அடுத்தது 9வது கற்பனையாகிய பொய் சொல்லாதிருப்பாயாக, அதையும் நீங்கள் மீற ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன வருது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பல எண்ணங்கள் செயல்கள், இப்படிப்பட்ட எண்ணங்களில் நீங்கள் அதுக்கு ஆளாகிறீங்க. அதிலிருந்து உங்களால் மீண்டு எழும்பி வர முடியல, பொய் சொல்ல ஆரம்பித்தாச்சு, மென்டலி பலவிதமான இச்சையான சிந்தனைகள், சொன்ன மாதிரி மென்டல் அடல்ட்ரி, பரிசுத்தம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன, உங்கள் வேலை கடவுளை விட முக்கியமாக தெரியுது, வேலை விக்கிரகமாயிருது, 2வது கற்பனையை மீறிட்டீங்க. என்னை அன்றி உங்களுக்கு வேறு தெய்வம் இல்லை, உங்களுக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1வது கற்பனையை மீற ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், முதல்ல ஒரு கற்பனையை தான் மீறினீங்க, இப்போ எல்லா கற்பனையும் மீறி ஆண்டவர் விட்டு அவ்வளவு தூரமான ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நான் திரும்பி வந்தா கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆண்டவர் தம்முடைய அன்பின் கரங்களை விரித்து வச்சுட்டு உங்களை கூப்பிடுறார். இந்த நேரத்தில் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அவருடைய பிள்ளையாக. இதுக்காக தான் அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தினார், உங்களுக்காக மரித்தார், 3வது நாளில் உயிரோடு கூட எழும்பினார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னாலே அல்லாமல், இயேசுவாகி என்னாலே அல்லாமல் ஒருத்தரும் பிதாவின் இடத்திலே வர முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன், அது நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் அது ஆரம்பிக்குது, அது உங்களை மறுமையில் கொண்டு போய் சேர்க்கும்.
இந்த ஜீவனை நீங்கள் கொண்டிருப்பீங்கன்னா இப்போ உங்கள் கண்ணை மூடினாலும் சரி, அடுத்த நிமிஷம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இயேசுவோட நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க. ஆண்டவரே, நான் உங்களை விட்டு தூரமாக இருக்கேன், எத்தனையோ பாவங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த பாடலை கேட்டுட்டு நான் இயேசுவண்ட வர விரும்புகிறேன் அப்படின்னு ஒப்புக்கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ள அவரை தள்ளாதே. ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனுருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு வண்டையில் நீங்கள் வந்திருக்கீங்க, நம்பி வாங்க. இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார், உங்களை ஒரு புது மனுஷனாக மாற்ற விரும்புகிறார். ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பருக்கு இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுங்கள். இயேசு என் வாழ்க்கையில் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களும் உங்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணலாமா? வல்லமையுள்ள தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். நீர் மிகவும் பரிசுத்தமானவர். இந்த நேரத்தில் வாயை திறந்து கேளுங்கள், இயேசுவே நான் ஒரு பாவி, என் உள்ளத்தில் வாங்க. நீங்கள் எனக்காக சிலுவையில் அடிபட்டு ரத்தம் சிந்தினீங்க, ரத்தத்தை கொடுத்தீங்க, மாம்சத்தை கொடுத்தீங்க, உங்கள் உயிரையே கொடுத்தீங்க. என்னை நேசித்தபடியினால் மூணாவது நாளில் உயிரோடு எழும்புனீங்கன்றதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னோட தங்கிருங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். பாவம், சாபம், அக்கிரமம், உலகம், பிசாசு நிறைந்ததான இந்த வாழ்க்கையை தேவன் அவருடைய வாழ்க்கையாக இந்த வேளையில மாற்றுகிறார். வேண்டாத எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு இந்த வேளையில வெளியேறுவதாக. இயேசுவின் வல்லமை இந்த வேளையில உனக்குள்ளாக பிரவேசிப்பதாக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய அன்பின் கரங்களினாலே அரவணைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இயேசுவின் இடத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நீங்கள் போங்கள், அங்கே ஐக்கியமாக இருங்கள். சென்னை பட்டணத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்கள் சபைக்கு வரலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஊழியத்தை உங்களது உதாரத்துவமான காணிக்கையினால் தாங்க விரும்பினால் திரையில் காணும் எங்கள் வங்கி கணக்கில் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.